மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ரிப்பப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ரெண்டுக்குமே வந்துட்டு யூஸ் ஆகிற மாதிரியான மூணு கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறத விட அந்த டேக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில திங்ஸ் தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், அதுக்கு ஒரு பேப்பர், அதாவது இந்த மாதிரி குட்டி பேப்பர் இருந்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி குட்டி பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு கட் பண்ணினதுக்கப்புறம் இதை நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளாக் மாதிரி வந்துட்டு நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு மூணு பார்ட்டிஷனாக வந்துட்டு நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு சைடு வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்கெச் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிலிக் பெயிண்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சென்ட்ரு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நம்ம கலர் பண்ண வேண்டாம். சென்ட்ரில் நம்ம அசோக சக்ரா வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த அசோக சக்ரா வரைகிறதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து இருக்குது. தேர்ட் கிராஃப்ட் வரையும் போது நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் வந்து பாருங்கள், நான் அசோக சக்ரா வரைஞ்சி முடிச்சிடறேன். வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் இல்லையா? பின்னாடியுமே நீங்கள் வரைகிறதா இருந்தாலும் கூட வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் இடத்துலையும் அண்ட் இந்த க்ரீன் கலர்லேயும் இந்த மாதிரி குட்டி டாட் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஹோல் வந்து இன்னும் நான் போடலை, சும்மா டாட் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான டேப் வந்து எடுத்திருக்கேன். குட்டி டேப்பாக இருந்தாலும் ஓகே தான், இதுக்கு குட்டி டேப்பே போதுமானது. என்கிட்ட இப்போ கைக்கு வந்துட்டு பெரிய டேப் தான் கிடைச்சதா, ஸோ அதனால் நான் பெரிய டேப் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேலே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி பின்னாடி திருப்பி வச்சுட்டு பின்னாடியுமே இந்த மாதிரி நான் கவர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறமா நமக்கு அந்த ஃப்ளாக் மட்டும் கரெக்டாக அந்த ஒயிட் கலர் பேப்பருக்கு மட்டும் தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த டேப் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த டாட் வச்சோம் இல்லையா, க்ரீன் கலர்லேயும் அண்ட் இந்த ஆரஞ்சு கலர்லேயும், அங்கே வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி கூட ஹோல் போட்டுக்கோங்க. நான் வந்து கட்ரு யூஸ் பண்ணி சின்ன ஹோல் மட்டும் போட்டிருக்கேன். நான் வந்து ரொம்ப சின்ன ஃப்ளாக் செஞ்சுருக்கறனால இந்த மாதிரி கட்ரு யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃப்ளாக் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பஞ்சிங் மிஷின் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஹோல் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு சைடில் கட்டுறதுக்காக நான் ஆரஞ்சு கலர் உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த ஆரஞ்சு கலர் சைடு வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன். விட்டுட்டு பின்னாடி வந்து எடுத்துக்கிறேன். பின்னாடி எடுத்ததுக்கப்புறமா பின்னாடி வந்து நான் ரெண்டு நாட் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ரெண்டு நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எவ்வளோ த்ரெட்டு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. நம்மளோட கையில் கட்டுறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கைக்கு தகுந்த மாதிரி பேப்பர் தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்த சைடுக்கு நான் க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி கட்டியிருக்கேங்க. இப்போ நம்மளோட பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேன்னு எதுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து கட்டிக்கலாம். ரொம்ப யூனிக்கான ஒன்றா இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு குட்டி பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் உடைய ஒரு பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு நான் மூணு கலர் உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் உள்ளன் த்ரெட்டை ஜஸ்ட் ஒரு ஒரு முளத்துக்கு வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது குத்து மதிப்பான ஒரு அளவு தான் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். எனக்கே வந்துட்டு இந்த பிரேஸ்லெட் கரெக்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு முளத்துக்கு ஆரஞ்சு கலர் த்ரெட் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக ரெண்டு வந்து நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே ரெண்டு ஒயிட் கலர் கட் பண்ணிக்கிறேன். தென் ரெண்டு க்ரீன் கலர் த்ரெட் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டோட்டலாக வந்து ஆறு கலர், சாரி ஆறு த்ரெட்டு வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கீங்க. இந்த ஆறு த்ரெட்டோட ஒரு எண்டை இருக்கு இல்லையா, அதே எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நாட் போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக ரொம்ப த்ரெட்டு இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது, ஸோ அதனால் நான் அப்படியே வந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். மூணு மூணாக டிவைட் பண்ணியிருக்கேன். மொதல் மூணு கலர், அடுத்து மூணு கலர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது ரெண்டுமே மூணு, ஃபஸ்ட்டு மூணு வந்துட்டு ஒரு கையில் வச்சுக்க போகிறேன். நான் அடுத்து மூணு வந்துட்டு இன்னொரு கையில் வச்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் எடுத்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு விட்டுருக்கேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த ஆரஞ்சு கலர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட்டேன் இல்லையா, அதே மாதிரியே அடுத்து ஒயிட் கலர் எடுத்து அந்த சைடு, தென் அங்கே இருக்கிற ஒயிட் கலர் எடுத்து இந்த சைடு, அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் பண்ணினேன், அடுத்து வந்து ஒயிட் கலர் பண்ணினேன், அடுத்து வந்து க்ரீன் கலர் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா. மறுபடியும் ஆரஞ்சு, மறுபடியும் ஒயிட், மறுபடியும் க்ரீன், இந்த மாதிரி ஃப்ளாக் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதே தான் நம்ம கடைசி வரைக்கும் வந்து பண்ண போகிறோங்க. ஸோ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லாவே வந்துட்டு புரியும். பாருங்கள்,
இந்த மாதிரி கையில் வச்சு பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுமே வந்துட்டு முடிச்சிட்டேன். இப்போ தேர்டு வந்து மறுபடியும் ஆரஞ்ச், மறுபடியும் ஒயிட், மறுபடியும் க்ரீன் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போது இந்த மாதிரி கையில் வச்சு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. தென் அதை வந்து இந்த ஒரு எண்டில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. தென் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வந்து மாட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு டெடிபியர் பொம்மை வந்து எடுத்திருக்கேன். அந்த டெடிபியரோட காலில் வந்து இந்த மாதிரி நான் மாட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம மறுபடியும் சேம் அதே மெத்தட் நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொன்னேன். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி பண்ணும்போது நமக்கு ஃப்ளாக் மாதிரியே வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணனீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு கண்டிப்பாக சென்ட் பண்ணி விடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் வந்துட்டு நான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிருக்கும். லைன் பை லைன் ஃப்ளாகு கலர் வந்துட்டு நமக்கு வரும். இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ த்ரெட், அதாவது உங்களோட கையில் வச்சு பாருங்கள். ஓகேங்களா? கையில் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா அப்படியே வந்துட்டு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு ரெடி ஆகிடுக்கு. எனக்கு ரொம்ப த்ரெட் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த பின்னையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர்பாக இருக்கு இல்லையா? ஃப்ளாக் மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம தேர்ட் ஐடியா என்ன அப்படின்றது பார்க்கலாமா? தேர்ட் கிராஃப்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு A4 ஷீட் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இப்போ நான் மடிக்கிற மாதிரி ஹாஃபாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி பேப்பரை வந்து வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம அளந்துக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். தென் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து அளந்து ஒரு டாட் வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன், டாட் வச்சிட்டேன் இல்லையா? இதே மாதிரி இந்த சைடுமே வந்துட்டு 8 சென்டிமீட்டருக்கு அளந்து நான் வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்போ நான் கர்வாக வரைகிற மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி இதே மாதிரியே கீழேயுமே வந்துட்டு நான் ஒரு கர்வ் வந்து வரைவேன். நான் எங்கே வரைகிறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறத அப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வரைஞ்சிருக்கிறத மட்டும் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் சார்ட் பேப்பரில் வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சோண்டு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். தென் அதையுமே இப்படி ஹாஃபாக வந்துட்டு நான் மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பேப்பரில் ரெடி பண்ணினதை வந்து இதுக்கு மேலே வச்சு பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை இப்போ நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு 3 பார்ட்டிஷனாக வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். தோ இந்த மாதிரி டிவைட் பண்ணினதுக்கப்புறமா நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஸ்கெட்சோ இல்லைன்னா அக்ரிலிக் பெயிண்ட்டோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது கீழே வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிகிட்ருக்கேன். கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் அசோக சக்கரா நம்ம வரைய போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் கிராஃப்ட்லேயே வந்துட்டு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அசோக சக்கரா வரைகிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்துட்டு இருக்குது, அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ரவுண்ட் வந்துட்டு ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சென்டரில் க்ராஸாக, அதாவது ப்ளஸ் மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டோமா? அடுத்து இந்த க்ராஸாக வந்துட்டு ரெண்டு லைன் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்படி ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 8 பார்ட்டிஷன் இருக்கும், அதாவது 8 கேப் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு கேப்லேயுமே ரெண்டு ரெண்டு லைன் வந்துட்டு நம்ம வரையணும். இப்போ ஒரு கேப்பில் ரெண்டு லைன் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். அதே மாதிரியே செகண்ட் கேப்பில் வந்துட்டு ரெண்டு லைன் வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்களேன். இதே மாதிரியே ஒவ்வொரு லைன்லேயுமே, சாரி ஒவ்வொரு கேப்லேயுமே ரெண்டு ரெண்டு லைன் வந்துட்டு நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அசோக சக்கரா ரொம்ப நீட்டாக வந்துட்டு நம்ம வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு என்னோடய ட்ராயிங் மாஸ்டர் எனக்கு சொல்லித்தந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சொல்லித்தந்தாங்க. அதை வந்து இப்போ நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம கசகசன்னு வரைஞ்ச மாதிரியே வந்துட்டு இருக்காது. ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ அவ்வளோதான், ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ இதோட ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இந்த மாதிரி ஹோல் வந்து நம்ம போட்டுக்கலாம். சார்ட் பேப்பர் தானே, ஸோ அதனால் நம்ம பேப்பர் சாரி பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப்டில் பண்ண மாதிரியே உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு கட்டிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரியே இன்னொரு சைடுமே வந்துட்டு பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம கேப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பாப்பாவுக்கு வந்துட்டு வியர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணனீங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.